ஹலோ யூடியூப், நம்ம சேனலில் இந்த டாப் அண்ட் பெஸ்ட் கேம் சீரிஸ் எவ்ரி வீக்கும். ஸோ மறக்காமல் எவ்ரி வீக் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கொஞ்சம் நல்லா வீடியோ போட முடியல, ஒர்க் ஃப்ரம் டச்சப் பண்ணிட்டாங்க தான். இனிமேல் ரெகுலராக வீடியோ பண்ணிடலாம். ஓகே ரைட், வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீக் நான் ஒரு 5 கேம்ஸ் நல்ல கன்சோல் குவாலிட்டி கேம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கேம் கிங் ஆஃப் சேல்ஸ் ராயல் நேவி, ரொம்ப பெரிய நேமாக வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கேம்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு தட்டி தூக்கிட்டானுங்க. கேம் பேசிக்காக நம்ம செய்கிற 5 பேர், அவங்க செய்கிற 5 பேர், நம்ம ப்ளூ டீமு அவங்க ரெட் டீமு அடித்து காலி பண்ணவங்கள தான். வெப்பர்ஸ்லாம் வச்சு அட்டி அடி அடித்து காலி பண்ணணும். அந்த போட்டை திரும்புறது அதெல்லாம் வேற லெவல். ரொம்ப ஈஸியாக திரும்பாமல் கொஞ்சம் டஃப்பாக எப்படி ரியல் லைஃப்பில் போயிருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அது ஒரு நல்ல டச். எய்ம் பண்ணி மொத்த ஃபோர்ஸையும் இறக்க வேண்டியதான். இத்தனை காண்டு போட்டெலாம் வச்சு நம்மளை அடிச்சுட்டு இருக்காங்க ப்ளட்டி பகர். முதல்ல நமக்கு வாட்ச் அடிமையாக அடிச்சு காலி பண்ணணும். கொஞ்சம் அசனம் வச்சுக்கோங்களேன், மொத்த பயிர் சரி நம்மளை காலி பண்ணிடுவாங்க. என்னடா ரவுண்டு கட்டி இடிக்கிறீங்க. ஓகே, அப்படி அந்த வாலில் போய் வேவ்ஸ் அடிக்கிறது, போட்டில் ஃபயர் வர்றது, ஹார்டாக டர்ன் பண்ண வைக்கிறது, எல்லாமே இந்த கேமில் வேற லெவல். கேம் புரிஞ்ச அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆல்சோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஸ், டெத் ரேஸ் தான். நம்ம மொட்டவாஸ் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெத் ரேஸ் மூவி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த கேம் ப்ளே பண்ணலே அந்த படம் பார்த்த மாதிரி தான். இந்த கேம் லாஸ்ட் கேம் வரை சாத் சான்ஸ் சத்துறாங்க. அப்புறம் நம்ம நல்லா ஃபார்மில் வந்தோம்னா இது அல்டிமேட் என்டர்டைன்மெண்ட்டு. நம்ம ஆஃபீஸில் ஃப்ரீ டைமில் மேலே நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்க போது ஸ்ட்ரெஸ்ஸுக்குலாம் வந்து இந்த கேம் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நான் வந்து PS3 கேம் விளையாட்டுருக்கேன். ஃபாக்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். அந்த கேம் நேம் என்னென்னு தெரிய மறந்துடுச்சு. அந்த PS3 கேம் நேம் என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேம் வரும் அட்டாக்கிங் மாதிரி இல்லாமல் கார்டிங் பண்ணுறது, நாஸ் போகிறது, இது என்னன்னே தெரியல. நாஸ் விட சும்மா பவராக இருக்குது. அப்பப்போ கிடைக்கிற பவர்ஸ்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி வேறு வேறு ஏதாவது டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கானுங்க. கில் டு எனிமீஸ்ன்ற மாதிரி ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னா செகண்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வர டாஸ்க்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டே இருக்கும். செம்ம என்னுடைய காஸ்ட் டிசைன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. விண்டேஜ் கிளாசிக் காரு, டிரான்ஸ்ஃபார்மர் காரு, இதெல்லாம் பார்க்க அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்குது. கடைசியாக ஏலியன் அல்டிமேட். அதே மாதிரி ஒவ்வொரு காருக்குமே ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலே வராது. வேறு வேறு கார் செலக்ட் பண்ணமா, வேறு வேறு வெப்பன்ஸில் வச்சு அடித்தோமா, காலி பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும். அடுத்த கேம் வேறு லெவல் கிளாரிட்டி அரினா. கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி வச்சாம் பாருங்கள், பா வேறு லெவல். காட் ஆஃப் வார் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஒரு ஃபுல் ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து ஆடியோட கேட்டிங்க அப்படின்னா அந்த வேறு லெவலில் இருக்கும் சீரீஸாக. அதுக்கப்புறம் வந்து ஏதோ பவர்ஸ் ஏதோ ஜூஸ் மாதிரி அடிக்கிறானுங்க, அதுக்கப்புறம் குடிச்சு தான் ஃபைட்டே பண்ணுறானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ 3v3 ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ கேரக்டர் செலக்ட் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேயர் செத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து வேறு கேரக்டர் சூஸ் பண்ணுவோம். அதுபோல் ஆப்பரண்ட் வேறு ஏதாவது பவர்ஃபுல் கேரக்டர் கூட்டிட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம காலி. ஸோ கிராஃபிக்ஸ் தான் இதில் ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஒரு டீ பிரேக்கு அந்த மாதிரி டயத்தெல்லாம் வந்து நல்லா ப்ளே பண்ணலாம். ஐடி மேனேஜர்லாம் வந்து கடுப்பேற்றிருப்பானுங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து இந்த கேம் விளாடலாம், செம்மையாக இருக்கும். ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு கடுப்பேற்றாமல் ஜஸ்ட் ஜாலியாக ஜஸ்ட் ஒரு ஃபைட் கேம் மாதிரி விளாண்டுட்டு ஓகே அப்படின்ட்டு போகிற மாதிரி ஒரு கேம் இது. அப்புறம் காண்டு ஆகிற அந்த மாதிரி ஸ்டேஜ் விளாண்டோம் அப்படின்னா விரி உண்டு அடிக்கலாம், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அந்த ப்ளூ ப்ளோ மாதிரி ஒன்று டிபார்ட் பண்ணுங்கள், வேறு லெவல். ஒரு அட்டி தான் ஆல் க்ளோஸ். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஆஃப் ரோடில் நல்ல கிராஃபிக்ஸில் வந்து மோஸ்ட்லி கேம்ஸே அவ்வளோ இருக்காது. பட் இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்க ஒரு கேம் இது, ஆஃப் ரோட் லெஜெண்ட்ஸ் 2. கேம் வந்து 3D ஓடும், ப்ளஸ் வந்து 2D ஓடும். அதாவது 3D வந்து எப்போனா வந்து நம்ம க்ளோஸ் அப் வரும்போது 3D கன்வெர்ட் ஆகிடும், ப்ளஸ் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படின்றப்போ 2D மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ்டாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேம் வந்து எப்படின்னா நம்மள்ட்ட இந்த கார் இல்லை அந்த கார் இல்லை, நீங்கள் வந்து அடுத்து கேம் விளாண்டதப்போ அந்த காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சு இல்லை வந்து இதுக்கு இந்த கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே பயங்கரமாக கார் ரெடி பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக சொல்லவே இல்லை. உள்ளே போனோடனே ரொம்ப ஸ்டேட்டாக வேறு டிஃப்ரெண்ட்டாக கலக்கார கார் வேறு ரெடியாக கொடுத்துட்டே இருக்கான். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த கார் இல்லையே அந்த கார் இல்லையே ஃபீல் பண்ணுறதுலாம் வேலையே இருக்காது. ஸோ கேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஏதோ ஒரு 6 மாதம் 7 மாதம் விளாண்டுருந்தேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சிலேட்டு, பிரேக்கு, அப்புறம் வந்து கார் வந்து கவுந்தராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பிரேக் கண்ட்ரோல் அவ்வளோதான் நம்மகிட்ட. அடிச்சு தட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கேர்ஃபுல்லாக போங்க, டயரெலாம் டேமேஜ் ஆகும். நீங்கள் வந்து பயங்கரமாக மே அந்த கீழே லேண்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து அந்த லாரி டயரை கலண்டு போயிடுறது. காரே சில சமயம் பாதியாக ஒழிச்சுனா பார்த்தீங்களேன். ஆனால் நம்ம அவுட் ஆகும் போது அந்த கார் வெடிக்கும் பாருங்க, செம செம செம. காரு வந்து ஏற முடியாமல் அது மாதிரி இந்த ஆஃப் ரோட டயர் ஸ்பின்னாக இருக்குது, இந்த ஸ்டண்ட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேஸ் கேம், அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து இங்கே வண்டி எடுத்தும் இங்கே கூட ஸ்டாப் பண்ணி காட்டு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமெல்லாம் வைக்கிறானுங்க. கொஞ்சம் ட்ரிக்கியெல்லாம் இருக்குது. எந்த ஸ்பீடில் போ, அதாவது நீங்கள் வந்து சும்மா ஸ்பீடாக போனாலும் ஜெயிக்கும் அந்த மாதிரி கேம் கிடையாது. நீங்கள் ஸ்லோவாக போனாலும் சிலத்து ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ட்ரிக்கியாக வச்சுட்டே இருப்பானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி கேமு இருந்தாலும் வேறு லெவல் கேமு ஸ்டம்பிள் கேஸ். சிம்பிள் கேம் தான். இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு இதெல்லாம் கிடையாது. நம்ம வேகமாக ஓடி போய் எல்லோரும் தள்ளி விட்டு முதல்ல போய் உட்காந்துக்கணும், அவ்வளோதான்.
ஆனால் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல டஃப்பாக தான் இருக்குது ஸ்டேஜ்லாம். இப்போ எப்படின்னா வந்து ஒரு ஓடுறப்ப வந்து எல்லா பக்கமும் அடிக்கிறானுங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வடிவல் சொல்கிற மாதிரி ஏடா காலை தட்டி விட்டு ஓரியடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. சப்ப கேம் மாதிரி தெரியும், பப்ஜி விட டஃப் தான் இது. ஆனால் வந்து எப்படி இது இது எப்படா பப்ஜி விட டஃப் அப்படின்னா, நீங்கள் விளாண்டு பாருங்கள், அவன் கூட்டு போய் சாத்தான் சாத்துவான் அப்புறம் தெரியும். பப்ஜி கூட வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்னைப்பர் இதெல்லாம் அடித்தோம் கூட தப்பிச்சிடலாம். நம்ம ஒரு லாரி செட்டை செட் பண்ணி வச்சாலும் வெப்பன்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா பப்ஜி தவிர ஈஸியாக விளாண்டுறாங்க. அது ஒரு பெரிய கேம், ஒரு கஷ்டமான ஒரு கேம் கிடையாது. ஆனால் இந்த கேம் ஃபோன் விளாட்றீங்களோ இல்லை இப்போ எதுலாம் விளாண்டுக்குங்க, கண்டிப்பாக ஓடுறவங்க தள்ளி விட்டு விடுவோம். அதே மாதிரி நிறைய அந்த அந்த போகோ சேனல்லாம் ஒரு ஒரு கேம் இருக்கும், அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கானுங்க. எல்லாம் மிக்ஸ் தான் இது, சும்மா மாதிரி நல்லாயிருக்குது ஆனால் கேம் பார்க்குறதுக்கு. எல்லாம் ஆன்லைன் கேம் தான் இது, இது எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இது குறைக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இது ஏற்றி விடுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். இந்த கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நல்ல கேம் இருந்தாலும் சொல்லுங்கள், ஸோ நம்ம சேனல் அந்த வீடியோ போடலாம், நம்ம சப்ஸ்கிரைப் தான் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல செட்டான ஒரு கேமோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.